நான் சொன்ன 23 நடிகர் பேர்ல நடிகர் தயாரிப்பாளர் சங்கத்துல இருக்கு புகார் மனு இருக்கு. சிம்புக்கு எதிர்ப்பா 2 புகார் இருக்கு சார். ஒன்னு மைக்கேல் ராயன் மீது, அவர் பேர்ல AAA படம் புகார் ஒன்று இருக்கு, அது ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அதை பேசிட்டு இருக்கேன் இன்னும் பேசி முடிச்ச மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி நம்ம ஐஸ்வரி சார் இருக்கார் இல்லையா வேல்ஸ், அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சங்கத்துல 0 அக்கௌண்ட் ஆயிடுச்சு, 7 கோடி ரூபா வைப்பு நிதி வச்சிருந்தோமே, வைப்பு நிதி இல்லையா? அதான் அதான் KRG தலைவராக இருந்த காலத்துல இருந்து அந்த வைப்பு நிதி படிப்படியாக உயர்ந்துச்சு. உயர்த்தி தான் அண்ணன் தலைவராக இருந்து நான் பொருளாளராக இருந்து செயலாளராக இருந்து அவங்ககிட்ட பொறுப்பாக மட்டும் ஒப்படைக்குள்ள 7.5 கோடி ரூபாய் வைப்பு நிதி ஃபிக்ஸட் டெபாசிட்டை ஒப்படைச்சோம் அவங்ககிட்ட. ஆனால் அந்த 2 வருஷ காலத்தில் அந்த 7.5 கோடி ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட்டையும் எடுத்துட்டாங்க. தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் விஷாலுக்கும் தலைவருக்கும் நிர்வாகிகளுக்குமான பிரச்சனை இல்லை, இது விஷாலுக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்குமான பிரச்சனை. 17-18 காலத்தில் அவர் தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்தார். தலைவராக இருக்கும்போது அவர் ஓராண்டுகளுக்கு முன்பு தலைவராகிறாங்களே தயாரிப்பாளர் சங்கத்தின் பொதுக்குழு நடந்துச்சு, அந்த பொதுக்குழு தீர்மானம் போட்டோம், 5 நடிகர்களுக்கு வந்து இது மாதிரி பிரச்சனை இருக்குது, அதனால் நாங்கள் அவங்களுக்கு ஒத்துழைக்கலன்ட்டு நாங்கள் அங்கேயே தீர்மானம் போட்டோம். யார் அந்த 5 நடிகர்? தயாரிப்பாளர் தான் அதை முதல் வைக்கிறாங்க, அந்த வழி அவங்களுக்கு தான் தெரியும். அந்த வழி தெரிஞ்சதுனால இப்பயாவது தயாரிப்பாளர் சங்கம் மற்ற சங்கங்கள்லாம் ஒன்றாகி இப்போ திரையரங்கில் படம் ஓடிச்சுனாலும் திரையரங்க உரிமையாளருக்கு லாபம் கிடைக்கும். வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல ஃபிளாட் வாங்கிக்கோங்க, ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம் சார். தமிழ் சினிமா படப்பிடிப்புகள் நவம்பர் 1 முதல் நிறுத்தப்படுவதாக தயாரிப்பாளர் சங்கம் அறிவிச்சிருக்கு, ஏன் என்ன காரணம்? தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மட்டும் அறிவிக்கல, தமிழ் திரையுலகத்தை சார்ந்திருக்கிற முன்னணியாக இருக்கிற சங்கங்கள் ஒன்றிணைந்து ஒரு கூட்டம் போட்டோம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், விநியோகசர் சங்கம், திரையரங்கு உரிமையாளர் சங்கம், ஒரு கூட்டமைப்பு வந்து ஒரு 20 நாளைக்கு முன்னே ஒரு கூட்டம் சென்னையில் நடந்தது. அதுக்கு அதில் வந்து இன்றைக்கு தமிழ் சினிமாவில் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியை குறித்து விரிவாக விவாதித்தோம். விவாதித்த அடிப்படையில் இன்றைக்கு நிறைய தயாரிப்பாளருடைய கஷ்டங்கள் வந்து இன்றைக்கி அளவுக்கு அதிகமாக போயிட்டுருக்கு. படத்துடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டுருக்கு. குறிப்பாக நடிகர்களுடைய சம்பளம் வந்து விண்ணை தொடுகிற அளவுக்கு போயிட்டதுனால அந்த வியாபார தளம் வந்து குறைஞ்சி போச்சு. முந்திலாம் ஓடிடி பிளாட்ஃபார்ம், சேட்டலைட் பிளாட்ஃபார்ம், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், நிறைய வியாபாரங்கள் இருந்துச்சு, அதனால் நடிகர் சம்பளம் அதிகமாக இருந்தப்போ சமாளிக்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கு அது அடியோடு நின்று போயிருக்கு. படங்களை வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வாங்கிறதுக்கு எந்த ஓடிடி நிறுவனமும் இல்லை சேட்டலைட்டோ இல்லை எதுவுமே டிஜிட்டல் ஃபார்மேட் எதுவுமே இன்றைக்கி வியாபாரம் ரொம்ப கம்மியாக போயிடுச்சு. அதனால் அந்தளவுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக போயிடுறதுனால எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் நஷ்டம் ஏற்படுறதுனால இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்த்தா நடிகர்களுடைய பிரச்சனைகளை பற்றி நடிகர் சங்கத்தோட பேசணும், அதேமாதிரி தயாரிப்பு ஏற்படுகிற தேவையற்ற செலவுகளை குறைக்கணும், இதை முறைப்படுத்தணும், மறுசீரமைப்பு பண்ணணும். அதனால் தான் இதை வந்து ஓரளவுக்கு திரும்பி பழைய நிலைக்கு தயாரிப்பாளர்கள் நஷ்டம் இல்லை லாபம் இல்லைனாலும் நஷ்டம் இல்லாத அளவுக்காக கொண்டு வரதுக்கான முயற்சியை நம்ம எடுக்கணுன்றதுக்காக தான் இந்த முடிவை நம்ம எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருக்கோம். நடிகர்கள் அதிகமாக சம்பளம் வாங்குறது மட்டும்தான் பிரச்சனையா? அதுதான் பெரிய பிரச்சனையே. இப்போ அட்வான்ஸ் கொடுக்குறோம், நடிகர்களுக்கு சம்பளம் கொடுக்குறோன்னா வட்டிக்கு வாங்கி தான் கொடுக்கணும், ஃபைனான்ஸ் வாங்கி வட்டிக்கு வாங்கி தான் கொடுக்கணும். படம் முடிகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வட்டி ஏறி போகுது, அந்த அளவுக்கு வியாபாரம் இல்லை. அப்போ வியாபாரம் இல்லாதவங்களும் வேறு என்ன பண்ணுறது? இப்போ நடிகருக்கு இப்போ ஒரு பெரிய தொகையை வந்து பெரிய தொகையை நம்ம வந்து கொடுக்குறோம்னு சொன்னோம்னா பெரிய தொகையை வெளியே வாங்கி தான் கொடுக்கணும். அது முடி படம் முடிகிறவங்களும் பார்த்தீங்கன்னா டே பை டே இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிறதுனால கடைசியில் வந்து அது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் தான் வந்து நிற்கிது. அந்த அளவுக்கு படத்தினுடைய வியாபாரம் இல்லை, அதனால அதை குறைச்சி தான் ஆகும். ஆனால் நடிகர்களுக்கு ஒரு தயாரிப்பாளராக நீங்கள் தானே சார் சம்பளம் தரீங்க? ஆமாம். அப்புறம் எப்படி சார் அதிகமாக நடிகர்கள் சம்பளம் வாங்க முடியும் கேட்க முடியும்? இப்போ நீங்களே ஒரு நடிகராக இருக்கீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு மார்க்கெட் இருக்குது, எல்லா வியாபாரம் நல்லா இருக்குதுன்னா உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதுல ஒரு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் ஒரு 50% சம்பளம் கொடுக்குறதுல தப்பு இல்லை. 80% சம்பளமாக கொடுத்தோம்னா அப்புறம் மீதி எப்படி போ? ஏன் சார் கொடுக்குறீங்க? அதான் வியாபாரம் இருந்த காலத்தில் கொடுத்தாங்க, இப்போ வியாபாரமே இல்லைன்னா கூட குறைச்சிக்க சொல்கிறோம். ஓகே, அதுக்காக ஒட்டுமொத்த படப்பிடிப்பையும் மொத்தமா நிறுத்துறது அப்படிங்கிறது என்ன? அதை மறுசீரமைப்பு பண்ணணும்னு சொல்றது, அதை காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை எல்லாத்தையுமே குறைக்கணும். நடிகர் சம்பளம் மட்டும்ன்றது இல்லை, எல்லாமே அதிகமாகிட்டு இருக்கு, ஆனால் அந்த அளவுக்கு வியாபாரம் இல்லை. இப்போ இன்னைக்கு 100 ரூபாய்க்கு நம்ம படம் தயாரிச்சோம்னா அட்லீஸ்ட் ஒரு 110 ரூபாய்க்கா விற்கணும், அட்லீஸ்ட் 100 ரூபாய்க்கா விற்கணும். இல்லை இன்னைக்கு 50-60 ரூபாய்க்கு விற்கிறது சிரமமா இருக்கிறதுக்குள்ள இதெல்லாம் சீரமைக்கிறதுக்கு தான் நம்ம இருக்கிற படங்கள்லாம் வெளியே வரட்டும்.
எல்லாம் ஒரு முறைப்படுத்திட்டு நம்ம படங்களை ஆரம்பிப்போம், அதனால கொஞ்சம் கட்டுப்படுத்துவோம், எல்லாத்தையும் சரி பண்ணுவோன்றது தான் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் சரி, இந்த நவம்பர் ஒன்றுக்குள்ள இது சரியாயிடுச்சுன்னா ஷார்டஸ்கோ தொடர்ந்து படப்பிடிப்புகள் நடக்கும். இதெல்லாம் சரி வரலன்னா தான் நிறுத்த வேண்டிய சூழ்நிலை, 3 மாசம் டைம் கொடுத்துருது. ஆனா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு நடிகர் அதிகமா சம்பளம் வாங்குறது உண்மைதான், ஆனா அந்த நடிகர் எங்க கம்பெனில தான் படம் பண்ணணுங்கிறதுக்காக இன்னொரு படத்தோடைய தயாரிப்பு நிறுவனம் வந்து நாங்க அதிகமா சம்பளம் தரோம், நீங்க எங்க கம்பெனில வந்து நடிச்சு கொடுங்க அப்படின்னு தயாரிப்பாளர்களுக்குள்ளே போட்டி போட்டுக்கிட்டு அந்த நடிகருடைய சம்பளத்தை ஏத்தி விடுறதா சொல்லி சொல்றாங்க. எடுக்கிற தயாரிப்பாளர்கள் பெரிய நடிகர்கள் பாத்தீங்கன்னா, பெரும்பாலான பெரிய நடிகர்கள் இங்க இருக்கிற தயாரிப்பாளர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான தயாரிப்பாளர்கள் அவங்க வளைத்து விட்ட நிறுவனங்களுக்கு தேதி கொடுக்கறதில்ல. இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், நான் இன்றைக்கி உங்களை ரெகுலராக வச்சு படம் எடுத்து நீங்கள் என் கம்பெனியில் படம் பண்ணி வளர்ந்துருப்பீங்க, ஆனால் இன்றைக்கி என் கம்பெனிக்கு படம் பண்ணுறதுக்கு உங்களால் முடியல. நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், கார்ப்பரேட் கம்பெனி, அது அண்டை மாநிலத்திலேருந்து வரவங்க, தெலுங்கு மும்பை போடுற இருந்து வர கார்ப்பரேட் கம்பெனி பெரிய நிறுவனங்களுக்கு அங்கே அவங்க அதிகமாக கொடுக்குறாங்க, அவங்க போயிடுறாங்களே ஒழிய இங்கே இருக்கிற தயாரிப்பாளருக்கு தேதி தரதில்லை. நான் உதாரணத்துக்காக நடிகர்கள் பேரை சொல்லி ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்றேன், அப்பதான் மக்களுக்கு புரியுங்கிறதுக்காக. நடிகர் விஜயை வளர்த்து விட தெரிஞ்சவங்க கம்பெனிக்கு, நடிகர் அஜித்தை வளர்த்து விட தெரிஞ்சவங்க கம்பெனிக்கு, நடிகர் தனுஷை வளர்த்து விட தெரிஞ்சவங்க கம்பெனிக்கு, ஏன் தனுஷ் மாதிரி, ஏன் விஜய் மாதிரி, ஏன் அஜித் மாதிரி இன்னொரு புதிய நடிகர்களை ஏன் உங்க கம்பெனினால உருவாக்க முடியல? இல்லப்போ நீங்க அப்படி இல்லை, இன்னைக்கு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 250 படங்கள் தமிழ்நாட்டில் தயாரிச்சுட்டு இருக்காங்கன்னா, நீங்க சொல்ற முன்னணி நடிகர்கள் வந்து ஒரு 10-15 படம், மிஞ்சி போச்சுன்னா 25 படம் நடிக்கிறாங்க. மீதி இருக்கிற 275 படங்கள் வந்து சிறிய முதலீட்டு படங்களும் மீடியம் பட்ஜெட் படங்கள் தான் வருது. அந்த படங்களை நடிகர் நடிகர்கள் தான் வளர்ந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ந்து பெரிய நடிகராக வராங்க. நீங்கள் சொல்கிற விஜய் சார் ஆகட்டும், அஜித் சார் ஆகட்டும், எக்ஸ்ஆர் எந்த நடிகர் ஆகட்டும், ஆரம்பத்தில் சின்ன கம்பெனியில் தான் சின்ன படங்கள் பண்ணி தான் அது மூலிமா தான் வளர்ந்தாங்களே ஒழிய பெரிய எடுத்தோடய பெரிய நடிகர்களாக ஆயிடுறது. விஜய் மாதிரி, அஜித் மாதிரி, தனுஷ் மாதிரி, சிம்பு மாதிரி இன்னொரு நடிகரை உங்களால் புதுசாக உருவாக்க முடியாது. உருவாகிட்டு உருவாகி தானே இருக்காங்க, ஒரே பேரில் உருவாகிறதில்ல, காலப்போக்கில் உருவாகிட்டே இருக்காங்க. ஆனால் சொன்னேன், 250 படங்களில் பெரிய நடிகர்கள் படம் நடக்கிற படம் பார்த்தீங்கன்னா 25 தான், மீதி 200 மேற்பட்ட படங்கள் சிறிய முதலீட்டு படங்கள் நடுத்தர முதலீட்டு படங்கள் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் நடிக்கிற நடிகர்கள்லாம் வளர்ந்து வந்தே இருக்காங்க, ஒரே வருஷத்தில் வளர்ந்துட முடியாது. அவங்க தொடர்ந்து நடித்து அந்த படங்கள் மக்கள் மத்தியில் நல்லா வரவேற்பு பிறகுற போது அவங்களும் பெரிய பெரிய நடிகராக வருவாங்க. பொதுவாக நடிகர்கள் தயாரிப்பாளர் சங்கத்தை பற்றி என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க, எங்கள் காது கேட்டுன்னு அதை சொல்கிறேன், சினிமா டைலாக்கே சொல்லியே சொல்றேனே, இவங்களே பாம வைப்பாங்களா, இவங்களே பாம எடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி, இவங்களே சம்பளத்தை நமக்கு அதிகமா தருவாங்களா, இவங்களே படப்பிடிப்பெல்லாம் டோட்டலா நிப்பாட்டுவாங்களா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அதான் சார், இப்போ நீங்களே சொல்ற மாதிரி தயாரிப்பாளர்கள் வந்து உங்களுக்கு மார்க்கெட் நல்லா இருந்துச்சுன்னா நாங்களே பணம் கொடுக்குறோம், உங்க மார்க்கெட் நல்லா இல்லை நாங்களே அதை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம், இது தப்பு இல்லையா? அதுக்காக ஒட்டுமொத்த படப்பிடிப்பை நிறுத்துறதுங்கிறது ஒரு 1000 குடும்பத்தோட சாப்பாட்டுல கை வைக்கிற மாதிரியான செயல். ஒரு தயாரிப்பாளர் எல்லாம் இருந்தாதான் ஒரு படம் எடுத்தாங்கன்னா 100 தொழிலாளிக்கு வேலை கொடுக்க முடியும். ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. 7-8 படங்களுடைய தயாரிப்பாளர்களும் பெருத்த நஷ்டத்தில் தான் இருக்காங்க. இப்போ 7-8 குடும்பங்கள் ஒரு வாரத்துக்கு தன்னுடைய நிலையை இழந்துட்டு இருக்கு தயாரிப்பாளர்கள். இப்போ தயாரிப்பாளர்கள் நல்லா இல்லாமல் அவங்க படம் எடுத்தால் தானே தொழிலாளிக்கு வேலை. ஆனால் தமிழ் சினிமா காலங்காலமாக இந்த அவல நிலை இருந்துகிட்டு இருக்குல்ல, இன்னைக்கு மட்டும் ஏன் திடீர்னு இப்படி ஒரு ஞான உதயம் எல்லாருக்கும்? இல்லை, காலங்காலமாக இருக்கிறது தான், நம்ம இந்த நேரத்துலேயும் சுத்தமாக செய்யலைன்னா சுத்தமாக ஐசியூவில் இருக்கு. இப்போ ஐசியூவில் இருந்து அடுத்தது டெட் பாடி ஆகிடும். தமிழ் தயாரிப்பாளர் சங்கம் ஐசியூல இருக்கு. இல்ல, தயாரிப்பாளர் நிலை, தயாரிப்பாளருடைய நிலை ஐசியூல இருக்கு, யாரும் லாபத்துல இல்ல. ஆனா இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தான் அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா? அதாவது நாங்களாம்ன்றது இல்ல, இண்டஸ்ட்ரி தான், அது அடிப்படையில் தயாரிப்பாளர் தானே, தயாரிப்பாளர் தான் அதை முதல் வைக்கிறாங்க. அந்த வழி அவங்களுக்கு தான் தெரியும், அந்த வழி தெரிஞ்சதுனால இப்பயாவது தயாரிப்பாளர் சங்கம் மற்ற சங்கங்கள்லாம் ஒன்னாகி திரையரங்குல படம் ஓடிச்சுனா திரையரங்கு உரிமையாளருக்கு லாபம் கிடைக்கும், திரையரங்கு படம் நல்லா போனாதான் விநியோகஸ்தருக்கு லாபம் கிடைக்கும், படம் நல்லா போனாதான் தயாரிப்பாளர் லாபம் கிடைக்கும், படம் நல்லா போனாதான் நடிகர்களுக்கு சம்பளம் அதிகமா கொடுக்க முடியும். ஆனா தயாரிப்பாளர் சங்கமே ஒற்றுமை இல்லாம தனித்தனி குழுக்களா பிரிஞ்சு சதஞ்சு இருக்கிறாங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல சார், நான் ஆரம்ப காலத்துல இருந்து சேம்பர் இருந்துச்சு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல இருந்து சொல்றேன் நான். அப்ப சேம்பர்ல இருந்து தான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் உருவாச்சு, அப்புறம் கில்டு இருக்கு, இப்படிதான் நாலு போக்குல தான் இருந்தாலும் இன்னைக்கே எல்லாமே பிரிஞ்சு இல்லை, எல்லாருமே ஒத்துமையும். இந்த பிரச்சனையும் நான் இப்பதான் சொன்னேன், நாலு அமைப்புகளும் ஒன்னா கூடி தான் இந்த பிரச்சனைக்கு முடிவு எடுத்தாங்கன்னா எல்லாம் ஒன்னா தானே இருக்கிறோம். தயாரிப்பாளர் சங்கமே ஒன்றாக இல்லாத பொழுது, ஒற்றுமையாக இல்லாத பொழுது இந்த ஸ்ட்ரைக் வேர்டு எப்படி சாத்தியம் நினைக்கிறீங்க?
அதாவது இது இப்ப நாட்டுல நாலு கட்சி இருக்குன்னா நாலு கட்சி நாளைக்கு மக்கள் பிரச்சனைனா எல்லாம் ஒண்ணா கூடி ஒரு சட்டமன்றத்துக்கு முடிவு நடத்துவாங்க. இல்ல சார், போராட்டம் நடத்துவாங்க. சட்டமன்றம்னு வச்சீங்களா, ஏகமனதா சில தீர்மானங்கள் நிறைவேற்றுறாங்கல்ல, மக்கள் பிரச்சனைகள் அடிப்படையில் தானே. இன்னைக்கு பிரச்சனை வந்து தயாரிப்பாளர்கள் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி பிரச்சனை, எல்லா அமைப்பும் ஒண்ணு கூடி தானே உட்காந்து முடிவு பண்றாங்க. இல்ல தனித்தனியா ஒண்ணு யாரும் முடிவு பண்ணலையே. இப்ப இண்டஸ்ட்ரியை காப்பாற்றணும்னா எல்லாரும் ஒன்னா தானே இருக்காங்க. நடிகர்களை பகச்சுக்கிட்டு ஸ்ட்ரைக் நடத்த முடியும்னு தயாரிப்பு சங்கம் நினைக்கிறான் சார். நான் நடிகர்களை பகச்சுக்கிட்டதுல அவசியமே இல்லை. நாங்க வந்து இப்ப முதலீடு வைக்கிறோம், நாங்க பணம் போடுறோம், எங்களால முடியல நாங்க நிறுத்திக்கிறோம் சொல்றோம். ஆனா சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தை நடிகைகள் மட்டும்தானே மக்களுக்கு தெரியும், தயாரிப்பாளர் பத்தி எல்லாம் பெருசா மக்களுக்கு தெரியாது. நடிகரை வச்சு தானே படத்தை நீங்க வியாபாரமா கொண்டு போய் சேர்க்கறீங்க சார். நடிகரை வச்சு பண்றோம் சார். நீங்க ஒரு பொருள் இன்னைக்கு மார்க்கெட்ல விக்குதுன்னா நல்ல பிராண்ட் தான் விக்குது, நல்ல கம்பெனி பண்ணாதானே விக்குது. அது மாதிரி நாங்க முதல் வச்சு படம் எடுத்தாதான் அந்த நடிகர் தெரிகிறாரு, திரையில தெரிகிறாரு. அப்ப நாங்க முதல் வச்சு நாங்க பணம் பண்ணலன்னா அவர் எப்படி திரைக்கு வருவாரு? ஏதாவது ஒரு தயாரிப்பாளர் இப்ப அவரே பணம் போட்டு அவரே எதிர்பார எடுத்துக்குவாரு நடிகரே. அப்ப தயாரிப்பாளர் சமீப காலமா பெருசா எந்த படமும் ஓடவே இல்ல, அப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம ஸ்ட்ரைக் அறிவிக்கிறீங்க? படமே ஓடல, அப்புறம் ஏன் ஸ்ட்ரைக்கு? படமே ஓடல, அதை எப்படி சீரமைக்கணும்ன்றதுக்கு, மக்களை எப்படி திரையரங்க வர வைக்கிறதுன்றதுக்காக இந்த உலக மறுசீரமைப்பு சொல்றோம். என்ன மாதிரியான புது விதிமுறைகள்லாம் கொண்டுட்டு வர பேசிட்டு இருக்கேன், இப்பயே சொன்னா நல்லா இருக்காது. ஓகே, பத்திரிகை நாங்க செய்தியா கொடுப்போம். எதெல்லாம் நம்ம மாற்றி அமைச்சா நம்ம தயாரிப்பாளரை வந்து ஓரளவுக்கு நஷ்டத்திலிருந்து மீண்டு கொண்டு வர முடியுமோ அதுக்கான முயற்சி தான் எல்லா அமைப்புகளும் சேர்ந்து எடுத்துருக்காங்க. தயாரிப்பாளர் மட்டும் எடுக்கல. இதில் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், விநியோக சங்கம், திரையரங்க உரிமையாளர் சங்கம் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா இண்டஸ்ட்ரியை காப்பாற்றணும் எடுத்திருக்காங்களே வழிய ஒரு செக்டரை காப்பாற்றணுன்றதுக்காக இந்த முடிவு எடுக்குது. நடிகர் சங்கத்தோட தலைவர் நாசர் என்ன சொல்றாங்க, பேச்சுவார்த்தை மூலமா நாங்க தீர்வு காண்றோம் அப்படிங்கிறாரு. அப்படின்னா ஸ்ட்ரைக் நடக்காது அப்படின்னு நடக்காது நாங்க இப்ப சொல்ல தேவை இல்லை. பேச்சுவார்த்தை யார் வந்தாலும் பேசுவது தமிழர் பண்பாடு சார். அதனால அவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்தா நாங்க பேசுவோம். எங்ககிட்ட இருக்கிற கஷ்டத்தை இப்ப உங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட மாதிரி அவங்ககிட்ட சொல்லுவோம். தீர்வு ஏற்பட்டுச்சுன்னா நான் ஸ்ட்ரைக் இல்லாம தொடர்ந்து போகலாம். எங்களுக்கு அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் குறையணும், சம்பளம் குறையணும், நடிகர்களுக்கு இருக்க பிரச்சனைகளும் நாங்கள் பேசுவோம், நடிகர் சங்கத்தோட பேசுவோம். அவங்க பேசி அந்த பிரச்சனைகளும் ஓகே எல்லாம் சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா தொடர்ந்து செய்யறது பல முடிவு நடத்துறதுல எங்களுக்கு ஆட்சேபம் இல்லையே. இந்த ஸ்ட்ரைக் நடத்துறதுனால யாருக்கு நன்மைகள் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஸ்ட்ரைக் நடத்துறதுனால வந்து தொழிலாளி பாதிக்கப்படுறாங்கன்றது உண்மை சார். அதான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் இன்னும் நான் பல படங்கள் எடுப்பாங்க. பல படங்களுக்குள்ளே இன்னும் பல தொழிலாளிகளுக்கு புதுசு புதுசாக வர தொழிலாளிகளுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாகும். இன்னைக்கு 5000 பேர் வேலை செய்கிறவங்க நாளைக்கு 10 படம் எடுத்தாங்கன்னா 20,000 பேர் கூட வேலை செய்யலாம். இல்லை ஒரு ரசிகனா அந்த கேள்வி கேட்குறேன், நடிகர் நடிகளுடைய சம்பளத்தை எப்படி வந்து நீங்கள் ஒழுங்குபடுத்துவீங்க? இப்போ நான் இவ்வளோ தூரம் சொன்னேன்னாங்க, இப்போ 100 ரூபா இன்னைக்கு வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு 100 ரூபா கொடுத்தா நீங்கள் மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ண முடியல. அதனால குறைச்சிங்கன்னு சொல்லுவோம். ஒரு பொருள் வாங்குறோம், கட்டுப்படியான வாங்க போகிறோம், கட்டுப்படி இல்லாமல்னா விட்டுற போகிறோம். ரொம்ப நாளாக அந்த குரல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து. ஆமாம், இன்னைக்கு தான் ரொம்ப சத்தமாக சார். இன்னைக்கு இன்னைக்கு நான் ரொம்ப அதான் சொன்னேன், ஐசியூவில் இருக்கார் தயாரிப்பாளர்னு சொல்லிட்டு. ஏன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஒன்று இருந்துச்சு, சேட்டலைட் பிளாட்ஃபார்ம்னு இருந்துச்சு, எஃப்எம்எஸ் இருந்துச்சு, இந்த மாதிரி வியாபார தலங்கள் இருந்துச்சு. அந்த வியாபார தலங்கள் இன்னைக்கு சுருங்கி போச்சு. இல்லை அப்போ திரையரங்க நம்பி தான் படம் எடுக்க வேண்டிய சூழல் இருக்கு. திரையரங்கும் படங்கள் நீங்க சொன்ன மாதிரி சில எந்த படங்களும் சரியாக மூவாகல. அப்போ இதை சீரமைக்கணும் இல்லை, திரையரங்கிறது தான் திரும்பி மக்களை திரையரங்குக்கு வர வைக்கணும். அதுகளுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு தான் மறுசீரமைப்புன்னு சொல்றோம். இந்த மறுசீரமைப்பு பண்ணால் திரையரங்குக்கு மக்கள் வரணும், மக்கள் வந்து படம் பார்த்தா தான் படம் நல்லா ஓடும், படம் நல்லா ஓடினா ஓடிடி வாங்கலாம். அதனால இதை சீரமைச்சு மக்களை எப்படியாவது திரையரங்கு வர வச்சு மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்த்தா, படத்தை கொண்டு போய் சேர்த்தா வியாபாரம் நல்லா இருக்கும், வருமானம் நல்லா இருக்கும். வருமானம் நல்லா இருந்துச்சுன்னா நாளைக்கு நீங்க கேட்கறதுக்கும் நாங்கள் கொடுக்கறதுக்கான முயற்சி பண்ணலாம். இன்னைக்கு நிலையை கொடுக்குற நிலையில இல்லைன்றும் சொல்ல வரோம். சில வாரங்களுக்கு முன்னாடி தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக அறிவிப்பு வருது, நவம்பர் 1 முதல் படப்பிடிப்புகள் நடத்தப்படாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் அறிவிக்கிறீங்க. அடுத்த நாளே குறிப்பிட்ட 3-4 நடிகர்கள் மீது எந்த தயாரிப்பாளரும் இந்த நடிகர்கள் வைத்து படம் தயாரிக்க வேண்டாம், தயாரிப்பதாக இருந்தால் தயாரிப்பாளரை சங்கத்தை தொடர்புகளும் ஒரு அறிக்கை வெளியிடுறீங்க. நடிகர் சங்கத்துக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் எதுவும் பிரச்சனை இருக்கா? திடீர்னு அறிவிச்சுதான் சொல்றது தவறான கருத்து. ஓராண்டுகளுக்கு முன்பு கலைவாளர்களே தயாரிப்பாளர் சங்கத்தின் பொதுக்குழு நடந்துச்சு, அந்த பொதுக்குழு தீர்மானம் போட்டோம். 5 நடிகர்களுக்கு வந்து இது மாதிரி பிரச்சனை இருக்கு, அதனால நாங்கள் அவங்களுக்கு ஒத்துழைக்கலன்ட்டு நாங்கள் அங்கேயே தீர்மானம் போட்டோம். யார் இந்த 5 நடிகர்கள்? அது அங்கேயே சொல்லியிருக்கோம், நாங்கள் நடிகர் சங்கத்துக்கு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி சொல்லக்குள்ள நடிகர் சங்கத்துக்கு பல முறை நாங்கள் சொல்லியிருக்கோம். அவங்க பேசுகிறோன்னு சொன்னாங்க வழிய அதுக்கான அந்த பிரச்சனையை தீர்வு காண்றதுக்கான நடவடிக்கை எடுக்க எதுக்காத காரணத்தால வேற வழி இல்லாமல் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கோம். நடிகர் தனுஷுக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு என்ன பிரச்சனை?
தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அவருக்கு பிரச்சனை இல்லை, தயாரிப்பாளர் அவருக்கு தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? அவர் வந்து அட்வான்ஸ் வாங்கினாங்க படம் பண்ணல, வேற கம்பெனி படம் பண்றாங்கன்னு தயாரிப்பாளர் அட்வான்ஸ் கொடுத்த தயாரிப்பாளர் நடிகர் சங்கத்துக்கு தயாரிப்பாளர் சங்கத்துல புகார் கொடுக்குறாங்க. அதுதான் நான் சொன்ன பொதுக்குழுல தீர்மானம் போட்டு நடிகர் சங்கத்துக்கு தெரியப்படுத்தணும். அவங்க அந்த பிரச்சனையை தீர்வுக்கு எந்த முயற்சி எடுக்காத காரணத்துல தயாரிப்பாளரை காப்பாற்ற வேண்டிய சூழல்ல நாங்கள் அந்த முடிவு எடுக்கிறோம். நான் இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக கேட்கிறேன்னே, தயாரிப்பாளர் சங்கத்துடைய தலைவராக இருந்த விஷாலுக்கும் இப்ப இருக்கக்கூடிய இந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்கு என்ன பிரச்சனை? இப்ப இருக்கிற தயாரிப்பாளர் விஷால தயாரிப்பாளர் சங்கம் டார்கெட் பண்ணது ஒண்ணு இல்ல. இப்ப நீங்க தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் விஷாலுக்கும் தலைவருக்குமோ நிர்வாகிகளுக்குமான பிரச்சனை இல்லை. இது விஷாலுக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்குமான பிரச்சனை. 17-18 காலத்துல அவர் தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்தார். தலைவராக இருக்கும்போது அவர் பொறுப்பேற்றதுக்குள்ள ராஜேந்திர கல்யாண மடத்துல பதவி பிரமாணம் ஜெயிச்சு தேர்தலில் இருந்து ஜெயிச்சு பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டப்ப சாஸ்திராங்கமா முதலாளிகள்னு சொல்லிட்டு அந்த மேடையில எல்லாம் அந்த நிர்வாகிகள்லாம் விழுந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தேர்தல் அறிக்கையில் நான் கொடுத்த தேர்தல் அறிக்கையில் நிறைவேற்றுவதற்காக தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து ஒரு நயா பைசா கூட எடுக்க மாட்டேன், நானே ஃபண்டை ஜென்ரேட் பண்ணுவேன் அப்படி சொல்லி தான் அந்த பதவி பிரமாணமே ஏற்றுக்கிட்டாரு. ஏற்றுக்கிட்டு கொஞ்ச நாளில் நாங்களும் அவருக்கு ஒரு வருஷம் ஒத்துழைப்பு கொடுத்தோம். சங்கத்தில் இருந்த 7.5 கோடி ரூபாய் வைப்பு நிதி, அதாவது கேஆர்ஜி தலைவராக இருந்த காலத்தில் இருந்து அந்த வைப்பு நிதி படிப்படியாக உயர்ந்துச்சு. உயர்த்தி தான அண்ண தலைவராக இருந்து நான் பொருளாளராக இருந்து செயலாளராக இருந்து அவர்கிட்ட பொறுப்பாக மட்டும் ஒப்படைக்குள்ள 7.5 கோடி ரூபாய் வைப்பு நிதி ஃபிக்ஸட் டெபாசிட்டை ஒப்படைச்சோம் அவங்ககிட்ட. ஆனால் அந்த 2 வருஷ காலத்தில் அந்த 7.5 கோடி ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட்டையும் எடுத்துட்டாங்க. 5 கோடி ரூபா அந்த 2 வருஷத்தில் சங்கத்துக்கு வருவாய், அந்த வருவாயையும் எடுத்துட்டாங்க. யார் எடுத்தது? விஷால் நிர்வாகம், அவர் தலைவராக இருந்து இந்த நிர்வாகம். சங்க விதி பிரகாரம் சங்க பணத்தை எடுத்து சங்க உறுப்பினர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் கொடுக்கூடாதுன்னு விதி, அது சொசைட்டி இல்லை. அதை வந்து அவர் தப்பாக பண்ணார். டி நகரில் ஒரு ஆஃபீஸ் தேவையில்லாமல் போட்டார், நிறைய செலவு பண்ணார், இந்த பணத்தெல்லாம் காலி பண்ணிட்டார். அப்போ நாங்கள் அவர்கிட்ட பல முறை அவருக்கு சொல்கிறோம், இந்த பணத்தெல்லாம் நீங்கள் எடுத்து செலவு பண்ணிட்டீங்க காலி பண்ணிட்டீங்க தப்புன்னு சொல்கிறோம், அவருக்கு கேட்கல. அப்புறம் நான் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் பாருங்கள், அப்போ இருந்த அரசு எடப்பாடி சார் அரசு வந்து அப்போ இருந்துச்சு, அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணுற ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் வந்து அந்த அக்கௌண்ட்ஸை பார்த்தாங்க, அவங்க வந்து ஸ்பெஷல் ஆடிட்டர் போட்டாங்க எஸ்ஓ. அந்த ஸ்பெஷல் ஆடிட்டர் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, இந்த 2 ஆண்டு காலத்தில் இந்த நிர்வாகம் விஷால் தலைமையிலான நிர்வாகம் ஏறைய 12 கோடி ரூபாய் வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், தவறான முறையில் இந்த பணத்தை எடுத்து கையாண்டிருக்காங்க. நான் நேரடியாக கேட்கிறேன், நடிகர் விஷால் தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கும்போது தான் இஷ்டத்துக்கு தான் தூமுன்னு எடுத்து தயாரிப்பாளர் சங்க பணத்தை செலவு பண்ணிட்டாரா? ஒன்றும் இல்லை, நான் உதாரணத்துக்கு கேட்குறேன் சார். விஷால் சார் வந்து இப்போ 2 முறை நடிகர் சங்க செயலாளராக இருக்கார், நாசா சார் தலைவராக இருக்காங்க. ஒரு நீங்கள் கேட்டக்காக ஒரு குறுகுத்தனமான கேள்வி நான் கேட்குறேன், மெஜாரிட்டி இல்லை நடிகர் சங்கத்தில்? இப்போ சங்கத்தில் செயற்குழுவில் பொது தீர்மானம் போட்டு தான் எடுத்தேன்னு சொல்கிறாருல, சங்க உறுப்பினர் தான் கொடுத்தேன்னு சொல்கிறாருல, இப்போ நடிகர் சங்கத்தில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து காலி பண்ணிட்டு வரா? மெஜாரிட்டி இருக்குல்ல செயற்குழு ஒரு தீர்மானம் போட்டு எல்லா பணத்தையும் மெம்பர் கொடுத்துட்டு அந்த சொத்தை வித்துறன்னு சொல்லுவாரா? அந்த தப்பு தான் தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கும்போது விஷால் பண்ணியிருக்காரு. அது செய்ய மாட்டேன்றாங்க. ஆனா இது நான் தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து பணத்தை எதுவும் காலி பண்றது மட்டும் இது கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லையா? இப்ப இப்ப இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து நடிகர் விஷால்கிட்ட விளக்கம் கேட்டீங்களா? நடிகர் விஷால் என்ன விளக்கம் பதில் சொன்னார்? பலமுறை கேட்டா அவர் ரெஸ்பான்ஸ் எதுவும் பண்ணாதனால இந்த முடிவுக்கு நாங்க வந்திருக்கிறோம். ஆனா தயாரிப்பாளர் சங்கத்துல நலிந்த கலைஞர்களுக்கு நலிந்த தயாரிப்பாளர்களுக்கு உதவிகள் பண்ணதா சொல்லியிருக்காரு. நல்ல கேள்வி, நல்லா நான் தான் சொன்னேன். அது உங்களுக்கு ஆரம்பத்துல லாக்டவுன் அவர் தலைவரா இல்ல, 17-18 ஸ்பெஷல் ஆஃபீஸர் வந்துட்டாரு. அது தயாரிப்பாளர் நலிந்த தயாரிப்பாளர் கொடுத்தன்னு சொல்றாருங்களே, இதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன். கேஆர்ஜி தலைவர், ராமநாராயணன் தலைவர், இது மாதிரி பெரிய இப்ராஹிம் ராவுத்தர் தலைவர், தானண்ணன் தலைவர், கேஆர் தலைவர், ராமநாராயணன் தலைவர், இவங்களாம் தலைவராக இருந்தாங்க அந்த சங்கத்துக்கு. முரளிதரன் தலைவராக இருந்தாங்க, இவங்களும் தலைவராக இருந்தாங்க அந்த சங்கத்துக்கு. அவங்களாம் எல்லா இவங்க சொல்ற மாதிரி எல்லாரும் நலிந்த தயாரிப்பாளர்களுக்கு நிதி உதவி செஞ்சாங்க, அன்பு தொகை உரிமை தொகை இப்படிலாம் செஞ்சாங்க, இன்சூரன்ஸ் இப்படி போன்ற எல்லா விஷயமும் இன்னை வரைக்கும் நடக்குது. இது இப்போ இவ்வளோ பணம் கஷ்டத்துலையும் இன்னை வரைக்கும் தயாரிப்பாளர் சங்கம் அதை செஞ்சுட்டு தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு, யாருமே வைப்பு தொகையை எடுத்தது இல்லை. ஓ, நடிகர் விஷால் வைப்பு தொகை எடுத்துட்டாரு சார், சங்கத்தில் ஜீரோ அக்கௌண்ட் ஆயிடுச்சு, 7.5 கோடி ரூபா வைப்பு நிதி வச்சிருந்தோமே, வைப்பு நிதி இல்லையா? தான் குற்றச்சாட்டு. விஷால்ட கேள்வி கேட்கறீங்க, விஷால் பதில் சொல்லல. அடுத்த கட்டமா தயாரிப்பாளர் சங்கம் விஷால என்ன பண்ண போகுது? அதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோமே, அடுத்த வச்சு பணம் பண்ணா தயாரிப்பாளர் சங்கத்தை கலந்து ஆலோசிச்சு முடிவு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். நடிகர் சிம்புக்கும் எதிராக தயாரிப்பாளர் சங்கம் நோட்டீஸ் கொடுத்து, சிம்புக்கு எதிர்ப்பா 2 புகார் இருக்கு சார்.
ஒன்று மைக்கேல் ராயப்பன் மீது அவர் மேலே ஒரு ட்ரிபிள் ஏ படம் புகார் ஒன்று இருக்குது, அது ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி அதை பேசிகிட்டு இருக்கும் பேசி முடித்த மாதிரி எனக்கு தெரியல. அதேமாதிரி நம்ம ஐசிஐ சார் இருக்கார் இல்லையா வேல்ஸ், அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த படம் அந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. அதனால அவங்களுக்கு சிம்பு எப்படி என்ன தப்பு பண்ணிட்டாரு இதே தான் பாருங்க, படம் அட்வான்ஸ் வாங்கிட்டு பார்த்து பண்ணலன்னு சிம்பு ரெண்டு தயாரிப்பாளர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு படத்தை அட்வான்ஸ் வாங்கினது ஐஸ்வர்ய கணேஷ் ஷீட்டு. இது ட்ரிபிள் ஏ வந்து அவர் படம் தோல்வி அடைஞ்சு போச்சு, அவர் நடிச்ச படம் மைக்கேல் ராயப்பன் படம், அதுக்காக அந்த இதுக்கு ஒரு படம் பண்ணி தரேன் காம்ப்ரமைஸ் பண்ணி தரேன்னு அப்ப அவங்க கிட்ட ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றல வரும். நடிகர் சிம்போட காட்சி கிடைக்கல, அவரு ஃபுல்ஃபில் பண்ணல மைக்கேல் ராயப்பனுக்கு ஏற்பாடு அவர் செஞ்சு கொடுத்த ஒப்பந்த பிறகாரம் அவர் செஞ்சுக்கல நடக்கல. அவருக்கு எப்ப கேட்டாலும் பணமே வேற படம் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு அப்படியேதான் இருக்கு. அதனால அவருக்கு பிரடேஷன்ல பாக்கி இருக்கு, அவரால் அடுத்த படம் அவரால் அந்த தயாரிப்பாளராக பண்ண முடியல. தயாரிப்பாளர் நலன் தெரியுதான் என்ன முடியும், தனிப்பட்ட முறையில் யாருக்கு விரோதம் கிடையாது. தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகர்களா, அதுவும் இளம் நடிகர்களா இருக்கக்கூடிய சிம்பு, தனுஷ், விஷாலுக்கு எதிராக நோட்டீஸ் கொடுத்த தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் கமலஹாசனுக்கு எதிராகவும் நோட்டீஸ் கொடுத்ததா கேள்விப்பட்டோம். இருக்கு, இன்னும் அதான் சொல்லி அஞ்சு நடிகர் சொன்ன மாதிரி ஓகே. அதுதான் இப்ப அந்த நடிகர் சங்கம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துல எல்லாம் இந்த 23 பேர்ல இருக்கு. நடிகர் கமல்ஹாசனுக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு என்ன பிரச்சனை இல்ல, அவருக்கு நோட்டீஸ் கொடுத்தீங்க. தயாரிப்பாளர் எதுவுமே சங்கத்துக்கு எதிர்ப்பான பிரச்சனை இல்ல சார், தயாரிப்பாளர் என்ன அதுதான் உங்களுக்கு நான் லிங்குசாமிக்கு அப்ப துமாவில்லன் படத்துல ஏற்பட்ட பிரச்சனை சார்பாக அந்த பிரச்சனை நிலுவையில் இருக்கு, அதையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்ன 23 நடிகர் பேர்ல நடிகர் தயாரிப்பாளர் சங்கத்துல இருக்கு புகார் மனு இருக்கு, அதுதான் நாங்கள் தயாரி நடிகர் சங்கத்துக்கு அனுப்பிச்சிருக்கோம். அவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்கன்னா நாங்கள் எல்லாத்தையும் சொல்லுவோம், எல்லாம் பேசி தீர்த்துக்க முடிஞ்ச வாய்ப்பு இருந்தால் பேசி தீர்ப்போம். 4 நடிகர்கள் சொல்லிட்டீங்க, அந்த பிரச்சனைக்குரிய 5வது நடிகர் யாரு? யாரு சார்? சிம்பு, தனுஷ், விஷாலு, கமலஹாசன், 4 நடிகர்கள் சொல்லிட்டீங்க, அந்த 5வது நடிகர் யாரு? 5வது நடிகர் அப்ப யோகி பாபுன்னு இருந்துச்சு சார், இப்ப அந்த பிரச்சனை சரியா போச்சு, அவர் சரி பண்ணிட்டார். இப்படி தமிழ் சினிமாவில பிசினஸ் தரக்கூடிய முன்னணி நடிகர்களா இருக்கக்கூடிய கமலஹாசன், தனுஷ், சிம்பு, விஷால் இவங்களெல்லாம் பகைச்சுக்கிட்டு உங்களால படம் தயாரிக்க முடியுமா? இதுல பகைச்சுக்குது என்ன சார், நஷ்டப்படுறது நானு என் பணத்தை கொடுத்த பண்றது திருப்பி கேட்கறேன், சங்கம் நஷ்டப்படுறது சங்க பணத்தை திருப்பி கொடுக்குன்னு கேட்கறேன், இருந்தா சார் பகைச்சுக்கிறது இல்லையே. இல்ல எந்த ஒரு புதிய தயாரிப்பாளர்களும் அவங்கள வச்சு படம் பண்றதா இருந்தா சங்கத்துல சொல்லிட்டு பண்ணணும் அப்படிங்கிறீங்களா? அவங்களுக்கு ஒரு பெரிய பிசினஸ் பெரிய மார்க்கெட் தமிழ்ல இருக்கு, ஏன் அவங்க கலந்தாலோசிச்சு பண்ணா இந்த நிலை நாளைக்கு உங்களுக்கு வந்துடக்கூடாது, இதுக்கு முடி இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, இதெல்லாம் சரி பண்ணிட்டு போறதுக்காக தான் உங்களுக்கு கூப்பிட்டு சொல்றோம், இது இப்படி சூழ்நிலை இப்படி இருக்கு, இப்ப அதனால யோசனை சொல்றேன். இதுக்கு சிம்பு தரப்புல இருந்து, தனுஷ் தரப்புல இருந்து, கமல் தரப்புல இருந்து என்ன பதில் சொல்லலாம்? எல்லாமே நடிகர் சங்கத்துல அவங்க சொல்லியிருக்காங்க சார், நடிகர் சங்கம் இப்ப நாசர் சார் சொன்னார், நீங்க சொன்னீங்கல்ல பேச்சுவார்த்தைக்கு போறோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்கன்னா பேச தயாரா இருக்கும். ஆனா சில தயாரிப்பாளர்கள் எல்லாம் சொல்லும் பொழுது நடிகர்கள் வந்து சம்பளம் கொடுக்கக்கூடிய தயாரிப்பாளர் எங்க கிட்டே ஆட்டிடியூட் காட்டுறாங்க அப்படிங்கிறாங்க, யார் ஆட்டிடியூட் காட்டுறான்? எங்க அந்த மாதிரி புகார் எதிர்க்கு எங்கிட்ட எதுவும் வரல, வந்துச்சுன்னா தான் எனக்கு தெரியும், நம்ம எதுவும் தெரியாம சொல்லக்கூடாது, தப்பா சொல்லக்கூடாது. எந்த தயாரிப்பாளரும் இப்படி ஒரு புகார் எங்ககிட்ட கொடுக்கல, கொடுத்தாங்கன்னா நாங்கள் உங்க கவனத்துக்கு கொண்டு வருவோம், நடிகர் சங்க கவனத்துக்கும் கொண்டு போவோம். ப்ரொமோஷனுக்கு வரலன்றது தான் குற்றச்சாட்டு சொல்றாங்களே வழிய வேற ஒன்றும் பெருசாக எங்கிட்ட இதுவரைக்கும் சொல்லலை. தயாரிப்பாளர் ஐசியில் இருக்காங்கன்னா நஷ்டத்தில் இருக்காங்க, அவங்க பெருத்த நஷ்டத்தில் இருக்கிறது காப்பாற்ற வேண்டியது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் கடமை, திரையுலகத்தை காப்பாற்ற வேண்டியது திரையுலகத்தில் இருக்கிற எல்லா சங்கத்தினுடைய கடமை. ஆகவே அந்த அதுல இருந்து அவங்கள மீண்டெடுக்கிறதுக்கு தான் இந்த முயற்சி நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த மறுசீரமைப்பு முயற்சி வெற்றி பெறுமையானால் நிச்சயமாக எல்லா தயாரிப்பாளர்களும் நிம்மதியா இருக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்க முடியுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. திரையுலகத்துல இந்த சார்ந்ததுக்கு இந்த எல்லா சங்கங்களுக்கும் இந்த அமைப்பு இன்க்ளூடிங் பெப்சி, பெப்சின்னு கூட நேற்று பேச்சுவார்த்தை அவருடைய தலைவர் செல்வமணி அண்ணன் வந்து பேசினாங்க, அவங்களும் எங்களுக்கு முதல் ஒத்துழைப்பு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் இதான் சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் சரியாக படுத்தலைன்னா எப்பயுமே சரிப்படுத்த முடியாது, எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போவோம், எல்லாம் சேர்ந்து இந்த தேரை இழுப்போம், தேர் நல்ல விதமாக தேர் முட்டிக்கு வந்து சேரட்டும், நல்ல விதமாக இந்த பிரச்சனை முடிஞ்சு எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நாங்கள் செல்வமணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, எல்லா அமைப்புகளும் தயாரிப்பாளர் சங்கத்தோட செயலாளரா நீங்க ஏதாவது சொல்ல நினைச்சா இப்ப சொல்லலாம். தயாரிப்பாளர் நல்லா இருந்தா நடிகர் நல்லா இருப்பாங்க, நடிகர் நல்லா இருந்தா திரையரங்கு நல்லா ஊழியர் கடைமட்ட போஸ்ட் ஓட்ட தொழிலாளி வரைக்கும் நல்லா இருப்பாங்க. அதனால எங்களுடைய வழியை நாங்க சொல்லி இருக்கிறோம், இந்த எங்களுடைய வழியை நீங்க உள்வாங்கி இதுக்கு சரியான நல்ல ஒரு தீர்வை நீங்க தருவீங்கன்னா இந்த திரையுலகம் நல்லா இருக்கும், அது நீங்க செய்து தரணும் நடிகருக்கும் நடிகர் சங்கத்துக்கும் என்னுடைய வேண்டுகோளா இருக்கிறது. நிறைய விஷயம் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல ஃப்ளாட் வாங்கிக்கோங்க, ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க.